வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பரான கிறிஸ்பி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது சோமாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்துட்டு நம்ம வந்து கசகசா அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ரவை, பச்சைப்பயிறு, தேங்காய் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐட்டம் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை பார்த்துட்டு லாஸ்ட்டில் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இப்போது நாம் சோமாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சோமாஸ் செய்கிறதுக்கு 400 கிராம் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் போல் சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்ததுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இன்னொரு ஸ்பூன் போடும்போது வீடியோ கிளிப்பிங் அதில் சேவ் ஆகலை. அதுக்கப்புறமா கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கணும்னா, நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து பிடிக்கும்பொழுது அப்படி நிற்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம இதில் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப விட்டுட்டோன்னா வந்துட்டு மாவு வந்து கொழகொழன்னு ஆகிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்துட்டு நல்லா வந்து திக்காக இருக்கணும். ஏன்னா வந்து நாம் இதை வந்து நல்லா அப்போ தான் வந்து இடித்து பிசையும் போது கரெக்டாக வரும். ரொம்ப கொலகொலன்னு பிசைஞ்சிட்டோன்னா நம்மளுக்கு நல்லா வராது. சோமாஸ்க்கு வந்து மேலே நாம் பிசைகிற மாவு தான் ரொம்ப முக்கியம். இதை உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு இப்போது இதை வந்துட்டு நான் வந்து சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி நல்லா குத்திக்கிறேன். இதை வந்து நாம் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா குத்தும்போது மாவு வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் இப்படி பண்ணணும். இப்போது இதை வந்து நல்லா 2 மடி மடித்து நல்லா குத்திட்டு ஒரு அளவுக்கு வந்துட்டு இதை வந்து நல்லா கையில் வந்து பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து நாம் எண்ணெய் தடவி ஊற வச்சிடலாம். இது வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் போல் இந்த மாவு வந்து நல்லா ஊறுச்சின்னா நம்மளுக்கு வந்து சோமாஸ் வந்து நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக கிடைக்கும். இப்போ 1.5லேருந்து 2 மணி நேரம் வச்சுக்கோங்க, போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு அப்படியே வச்சிடலாம். நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு இதுக்கு உள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிடலாம். நான் வந்து பாசிப்பயிறு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா செவக்க பொன் நிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது பாசிப்பயிறு நல்லா வறுபட்டுச்சு. இதை நாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா அதே வாணலியில் ரவை வந்து நம்ம பாசிப்பயிறு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். ரவை வந்துட்டு நம்ம உப்புமாலாம் கேசரிலாம் செய்யும்போது வதக்கும் இல்லைங்களா, நல்லா பொன்னிறமாக அந்த மாதிரி இதையும் ரவையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது ரவை வந்து வறுபட்டுச்சு. இதையும் நம்ம அந்த பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் வந்துட்டு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது அது ரவை பாதி பாசிப்பயிர் பாதி இல்லைங்களா, அந்த ரெண்டும் சேர்த்த மாதிரி 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். ஏன்னா தேங்காய் வந்து வதங்குச்சுன்னா கொஞ்சமாகிடும். அதனால் தேங்காய் வந்து நல்லா நம்மளுக்கு சுருண்டு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து நல்லா உதிரி உதிரியாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு சோமா செஞ்சு வச்சோன்னா வந்துட்டு நம்மளுக்கு கெட்டு போகாத, அப்படியே ஒரு வாரம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். இப்போது இதிலே வந்துட்டு நம்ம அந்த வறுத்து வச்சுருக்க பாசிப்பயிறு ரவை எல்லாத்தையும் கொட்டிடலாம். கூடவே வந்துட்டு சர்க்கரை வந்துட்டு நான் வந்து 1/4 கப் அளவுக்கு சேர்க்குறேன். இனிப்பு வந்துட்டு கம்மியாக வேணுன்றவங்க 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா போதும். நான் வந்து 1/4 அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு இனிப்பு வந்து ரொம்ப பிடிக்குன்றவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவு வந்துட்டு நம்மளுக்கு ஊறி நல்லா வந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து இதிலிருந்து ஒரு உருண்டை எடுத்து நாம் சோமாஸ்க்கு வந்து திரட்டிக்கலாம். சின்ன உருண்டையாக எடுத்தால் போதும். அதை வந்து நல்லா நாம் மெல்லிஸாக திரட்டணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு சோமாஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ரொம்ப மொத்தமாக இருந்துச்சுன்னா அப்படியே ரொம்ப கடிக்க முடியாது. அதனால் மெல்லிஸாக நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். ஸ்டஃபிங்லாம் வச்சு நம்ம பொறிச்சு எடுக்கும்போது சூப்பராக ரெடியாகி வரும். அதனால் மெல்லிஸாக திரட்டிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். சின்ன உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா பெருசாக திரட்டிக்கலாம். இப்போது இதில் வந்துட்டு நாம் ஸ்டஃபிங் வந்து வச்சிடலாம். ஸ்டஃபிங் வந்துட்டு உங்களுக்கு
எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டாக அதில் போதுமான அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வைக்கிறேன். இப்போது இது கரெக்டாக இருக்கும். இதில் வந்துட்டு நாம் ஓரத்தில் வந்து லைட்டாக தண்ணி தொட்டு அந்த ஓரம் ஃபுல்லாக வச்சுட்டு மடித்து எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து சோமாஸ் வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது பிரியாது. அதனால் வந்துட்டு தண்ணி தொட்டு நல்லா ஓரத்துலலாம் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போது அதுக்கப்புறமா ஒரு பக்கத்துலேருந்து மறுபக்கத்தை இந்த மாதிரி சேர்த்து நல்லா வந்து கையில் வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்துட்டு பிரிஞ்சு வராது. இல்லைன்னா வந்துட்டு சோமாஸ் வந்து எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வந்துடும், உள்ளே இருக்க ஸ்டஃபிங்லாம் வெளியில் வந்துடும். நான் வந்துட்டு நீங்கள் அப்படியே ப்ளைனாக போட்டாலும் போட்டு எடுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஃபோக் வச்சு லைட்டாக டிசைனுக்காக அழுத்தி விடுறேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்துட்டு எந்த டிசைன் தேவையோ நீங்கள் அந்த டிசைனில் பண்ணிக்கலாம். சோமாஸ் அச்சு இருந்தால் கூட அதில் கூட போட்டு பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு கையிலேயே பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இதே மாதிரி வந்துட்டு நாம் எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். மாவும் உங்களுக்கு மேலே பார்க்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளேயும் நம்ம வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்லாம் கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி மீதி மாவையும் திரட்டி எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு ஸ்டஃபிங் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் வந்து எப்போ தேவையோ அப்போ பண்ணிக்குவேன். அதே மாதிரி நீங்களும் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிட்டிங்கன்னா அதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா வந்துட்டு 2 வாரம் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும் அந்த ஸ்டஃபிங்கு. அதனால் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து மாவு மட்டும் பிசைஞ்சு பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம திரட்டியாச்சு. இதை வந்து எண்ணெய் வந்து சூடு பண்ணி அதில் வந்து நாம் திரட்டி வச்சுருக்க அந்த சோமாஸ்லாம் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறமா அதை வந்து சோமாஸை போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா வந்து தீஞ்சிரும். அதனால் சோமாஸ் போட்டதுக்கப்புறமா மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் செவந்து வர அளவுக்கு திருப்பி திருப்பி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கம் செவந்ததுக்கப்புறமா இதை வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம சோமாஸ் எல்லாம் எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். இப்போது நம்மளோட அருமையான சோமாஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன், அப்புறம் பசங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தேவைப்படும் போது கடையில் வாங்காமல் இந்த மாதிரி வீட்லேயே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இது ஒன்று வந்து நான் உடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், மேலே இருக்கிற அந்த மாவு நல்லா பொரிஞ்சு ஓடு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நம்ம வழக்கமாக செய்கிற சோமாஸ் மாதிரி இல்லாமல் இதில் வந்து நான் சொல்லியிருக்க மாதிரி அந்த பாசிப்பயிறு, ரவை இதெல்லாம் சேர்த்து பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.